நம்ம சிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழில்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த கர்ணநாதர் வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன். கர்ணநாதர் வழிபாடு, கர்ணம்னா என்ன, அப்புறம் கர்ணநாதர் யார் உங்களுக்கு, அந்த கர்ணநாதரை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணோம்னா என்னென்ன நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும், இது வந்து எந்த கடவுளை கும்பிடலாம், அதே மாதிரி அதுக்கான தர்ம பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசி எந்தளவு முக்கியமோ, நட்சத்திரம் எந்தளவு முக்கியமோ, திதி எந்தளவு நமக்கு முக்கியமோ, அதை விட அதிமுக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கரணம். ஏன் அப்படின்னா திதி மொத்தம் வந்து ராசி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், 12 ராசிகள் இருக்குது, நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திதியும் 28 திதிகள், கரணம் அப்படிங்கிறது வந்து 11 கரணங்கள் இருக்குது, சரிங்களா. சரி, இப்போ கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதி அப்படின்னா திதி வந்து நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம திதின்னு சொல்லுவோம். நம்ம பிறக்கும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த அளவு தூரமும் அதுதான் நம்ம திதின்னு சொல்லுவோம். அந்த திதியில் பாதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம். ஒரு திதி அப்படின்னா நம்ம வந்து 12 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு, அந்த 12 பாதி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கரணம். அந்த கரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரணம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் வந்து ஒரு நாளைக்கு 2 கரணம் வரும். ஏன் அப்படின்னா திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறனால இந்த 11 கரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் என்னென்ன கரணங்கள், 11 கரணங்கள்னு பார்த்தோம்னா பவகர்ணம், பாலவக்கர்ணம், வணிசை கர்ணம், கௌளவக்கர்ணம், தைத்துளை கரணம், கரசை கரணம், பத்தரை கரணம், சதுஷ்பாத கரணம், சகுனி கரணம், கிம்ஸ்துக்கின கரணம், நாகவ கரணம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 11 வகையான கரணங்கள் இருக்குது, சரிங்க. எங்களுக்கு என்ன கரணம் அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் முன்னாடி எழுதியிருப்பாங்க. அப்போ உங்களோட கரணம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து அந்த கரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த கரணத்துக்குரிய நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த கரணங்களையும் இந்த 11 கரணங்களையும் நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா சரக்கரணம், ஸ்திரக்கரணம். மொத்தம் இதில் 7 கரணங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்திரக்கரணமாகவும், 4 கரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கரணமாகவும் வருது. ஓகே, இப்போ வந்து கரணத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கரணம்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரணநாதரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த கரணநாதர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த கரணநாதரை இப்போ வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, நான் கரணநாதருக்கு ஒரு ஒவ்வொரு கரணநாதருக்கும் உரிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி கர்ணநாதருக்குரிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது கர்ணநாதருக்குரிய விலங்குகள் என்னன்னு சொல்லி அந்த விலங்குகளை நீங்கள் துன்புறுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த கர்ணநாதருக்கு உரிய உயிர்காரகத்துவத்தை அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும். உயிர்காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 இடம் உங்களுக்கு வந்து 4 அதிபதியாக அவங்க கர்ணநாதர் வந்தார்னா அந்த 4 அதிபதினா அம்மாவுக்கு நீங்கள் குடுவை வச்சு உங்கள் அம்மாவுக்கு நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்ணநாதர் நல்லா வேலை செய்வார். அதே ஒரு 6 இடம் மாமா, தாய்மாமா வந்து நீங்கள் கூட வச்சிருந்து தாய்மாமாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பண்ண உதவிகள் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களோட கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, இல்லை எனக்கு தாய்மாமாவே இல்லைங்க அப்படின்னா மாமா முறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது உங்கள் கர்ணநாதர் ஆக்டிவேட் ஆவார். இது அதனால் உயிர்காரகத்துவத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்குன்னு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது, சரிங்க. நான் இப்படி நான் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கர்ணநாதருக்கும் என்ன உணவு என்ன, அதுக்கான வந்து ஆகாரங்கள் என்ன, அதுக்கான ஆபரணங்கள் என்ன, அதுக்கு வந்து எந்த தூபம் போட்டால் நல்லது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, சரி. இந்த நான் இப்படிலாம் நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன், ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கர்ணநாதர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்தானங்களான திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9 இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்.
இன்னும் அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. இதே வந்து 6, 8, 12 இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாருன்னா அவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த காரத்துவ இடங்களில் வந்து என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார். மொத்தத்தில் உங்கள் கர்ணநாதர் ஒரு ஜாதகத்தில் 6 இருந்தார் அப்படின்னா 6 கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கர்ணநாதருக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும். சரிங்க, இப்போ வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு கரணத்துக்கும் என்ன ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். சதுஷ்பாத கர்ணம், இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. யார்கிட்டேயும் போய் வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதலாளிகளாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணமே இல்லைன்னா கூட ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு அதன் மூலியமாக நம்ம ஓனராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்தளவு சுதந்திரத்தில் மேலே இவங்களுக்கு ரொம்ப வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா உழைக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கணும், பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தினால உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த சதுஷ்பாதம் கர்ணக்காரங்களுக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி, அதனால் நீங்களும் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விலங்கு அப்படின்னா நாய். நாய் வளர்த்துறதுக்கான வழி இருக்கிறவங்க நாய் வளர்த்துறது ரொம்ப நல்லது. இல்லை நாய் வந்து வளர்த்துறதுக்கு எங்களுக்கு இட வசதிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தெரு நாய்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் அடிப்பட்ட நாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணி விடுறது இன்னும் உங்களே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும். அதனால் நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைரவர் மற்றும் ருத்ரன். நாய் அப்படின்னாவே பைரவர் தான். அதனால் பைரவருக்கு உங்களால் முடிஞ்ச நாய்க்கு பண்ணிங்கனாவே நீங்கள் முடிஞ்ச உதவியை பைரவருக்கு பண்ணதான் அர்த்தம். அதனால் பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ருத்ர வழிபாடு, சிவனோட அம்சமான ருத்ர வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான மர பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொன்றை மலர். கொன்றை மலர் கிடச்சதுன்னா கொன்றை மலரை கடவுளுக்கு சாத்தி நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கான ஆகாரம், அதாவது நீங்கள் கடவுளுக்கு என்ன உணவு படைக்கலாம், என்ன பிரசாதமாக படைக்கலாம் அப்படின்னா தேன். முருகனுக்கு பார்த்திங்கன்னா தேன் தினைமாவை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தேனை வந்து நீங்கள் வந்து கடவுளுக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது. தேனை நீங்கள் உணவில் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி பூசுவது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒன்று சொல்லிகிட்ருக்கீங்க, எதை நம்ம நெத்தியில் பூசிக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் திருநூறுங்க. திருநூறு இல்லாமல் நீங்கள் வெளியே போகவே போகாதீங்க. உங்கள் நெத்தியில் எப்பயும் திருநூறு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. திருநூறு திருநீறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அம்சம்னே சொல்லுவாங்க. ருத்ராட்சம் திருநூறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அம்சம். இது சிவனடியார்கள் தான் இது ரெண்டும் பூசிக்கணும் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லோரும் போட்டுக்கலாம். திருநூறுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க, மருத்துவ குணம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து திருநூறு, அது ஒரிஜினல் திருநூறு, நீங்கள் குளிச்சுட்டு வந்து ஒரிஜினல் திருநூறை எடுத்து நீங்கள் நெத்தியில் ஃபுல்லாக பட்டை போட்டிங்க அப்படின்னா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, சைனஸ் தலைவலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னா அந்த திருநூறுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தை, தேவையில்லாத ஈரத்தை இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் திருநூறை வந்து நிறைய இடங்களில் பூசிக்கணும்னு ஒரு வரைமுறை சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த இடங்கள் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ, நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து கிளான்ஸ் இருக்கோ, அதாவது சுரப்பிகள் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் திருநூறு பூசணுங்கிற முறையை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரை இல்லை கொழுப்பை எடுக்கிறதுக்கான ஒரு மருந்தாக தான் வந்து திருநூறை வந்து அந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து பூச சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கட்டாயம் இதுவே வந்து பூசுறதுக்கான பொருளாக வர்றனால நீங்கள் கட்டாயம் திருநூறு பூசிக்கணுங்க, ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் ஆபரணத்துலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக மாலை, அதாவது ஸ்படிகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஒரு ஸ்படிக மாலை, ஒரிஜினல் ஸ்படிக மாலையை வாங்கி நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி கடவுளுக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு படிக மாலை வாங்கி கடவுளுக்கு போடுறது நல்லது. இல்லைனா சின்ன படிக லிங்கமோ இல்லை படிக உருவத்தில் உங்கள்கிட்ட உங்களை இஷ்ட தெய்வம் கிடைச்சாலும் அதை வாங்கி சின்னதாக வச்சு, சின்னதாக ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாதுங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக அபிஷேகம்லாம் பண்ணணும். அதில் ஒரு சின்ன உருவமாக நீங்கள் படிகத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கான தூப பொருள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தூபம் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கான தூபம் என்ன அப்படின்னா சந்தன பொடிங்க. வாரம் ஒரு தடவை வந்து, அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவையாவது நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுறது வீட்டுக்கு நல்லதுங்க. நீங்கள் அந்த சாம்பிராணி பொடியோடு சேர்த்து சந்தன பொடியை போடணும். அது வந்து வாரம் ஒரு தடவை பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ்லாம் போயிட்டு உங்களோட பாசிட்டிவ் சக்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனால் சந்தன பொடியை நீங்கள் கட்டாயம் வந்து பயன்படுத்துங்க. அது இப்போ தான் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிது. ஒரிஜினல் சந்தன பொடியை வாங்கி போட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமாக டெய்லி வெளியே போகும்போது திருநூறோடு சேர்த்து சந்தனமும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் அதுவும். அடுத்து பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரப்பாத்திரம்ங்க. மரத்தினால ஆன பொருட்களை நீங்கள் வந்து பயன்படுத்துறது நல்லது. கடவுளுக்கு வந்து நீங்கள் பிரசாதம் படைக்கும் போதும் அந்த பொருட்களை நீங்கள் வந்து படைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி உங்களுக்கான உணவு தானம், எதை நீங்கள் தானம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சதுஷ்பாத கர்ணக்காரங்க ஆப்பிள தானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செல்வம் சேரும். அதுவும் என்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள், ஒரு பைரவ வழிபாடு, ருத்ர வழிபாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சதுஷ்பாத கர்ணம் அத்தப்போ நீங்கள் பண்ணணும். ஒரு மாதத்தில் வரக்கூடிய சதுஸ்பாத கர்ணத்தில் நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களை வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்வில் வெற்றி பெற எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.